ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து புரிய வரும், எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரலாக தமிழ்நாட்டில் அறியக்கூடிய வேலைவாய்ப்புகள் அனைத்தும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே அனுப்பி வைக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பஞ்சாயத்தில் வந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் இப்போ பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஷன் பாக்ஸில் டவுன்லோட் பண்ணுற லிங்க் அவைலபிளாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஃபில் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேப்லெட்டில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. மேரீடா, அன்மேரீடா, ஃபாதர் நேமு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான ஆவணங்களை இணைக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இணைச்சிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க 10th 12th டிப்ளமோ இது எல்லாமே மார்க்ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டேட் போட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக இருக்கும். கிளிக் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டீட்டெயில் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போஸ்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பலவிதமான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். A4 ஷீட் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. ஃப்ரண்ட் அட்ரஸ் தெளிவாக போட்டுக்கோங்க. ட்ரூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது, நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஏ முடிச்சுங்க, தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 29 வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி லெவல், ஸ்டார்டிங் சேலரி 24,000 தராங்க. ஒரு நாளைக்கு 850 ரூபாய்க்கு மேலே போட்டோம் அப்படின்னா 24,000 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங் சேலரி 50,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. மித்தபடி அதர் கேண்டிடேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 590 ரூபா பே பண்ணணும். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் விண்ணப்பிக்கிறதுனால எப்படி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிடி எடுத்து கவர்மெண்ட் பேங்க்கில் எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா டிடி எடுக்கலாம். அந்த டிடி எடுத்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட் பண்ணுறப்ப அதோட வச்சு நீங்கள் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த நேமுக்கு டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் ஷோவாக பாருங்க. இந்த நேமுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிடி எடுக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன், நம்மளோட வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதோட க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/5/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அவைலபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பிக்கிறதுக்கான ஃபார்மில் டவுன்லோட் பண்ணுற லிங்க் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அறிவிச்ச நோட்டிஃபிகேஷன் லிங்கை மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்ஸ் நான் கமெண்ட் பண்ணலாம். சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்றை கொடுத்துருக்கோம், அதிலேயே வந்து நீ தாராளமாக டவுட்டு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.